ஹாய், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தலைக்கறி குழம்பு. இது தலைக்கறி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே தண்ணியை ஊற்றி ஒரு 2-3 டைம்ஸ் கழுவுனா போதும். ஃபஸ்ட் தலைக்கறிக்கு இந்த குழம்புக்கு தலைக்கறியை வேக வச்சு எடுத்துக்கணும். இது கூட மஞ்சள்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன், அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ கூட நிறைய போடுறீங்களோ எப்போவுமே நான்வெஜ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸஸாகவே நீங்கள் போட்டுக்கலாம். ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டன் போது உங்களுக்கு ஒரு 3-4 விசில்ஸ் வரணும். மட்டன் தலை தான் நம்ம தலைக்கறி குழம்பு செய்யறதுக்கு ஏற்கனவே மட்டன் வெந்துக்கிட்டு இருக்கு. மட்டன் தலைக்கறி குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு நான் இப்போ செய்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 3 தக்காளி, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பட்டை மசாலா பாக்கெட்டு அதுக்கு தேவையானது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டன் குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தேங்காய், ரெண்டு பேருக்கு அளவுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய். தேங்காவை நீங்கள் துருவியும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது நான் அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. கொத்தமல்லி தேவையான அளவு, கொஞ்சம் கொத்தமல்லி. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி நைஸாக நான் என்னென்ன போட்டிருக்கேன், தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம குழம்பு, இப்போ நம்ம அடுப்பில் சட்டி வச்சாச்சு. நான் மண்பானை சட்டியில் செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எது வந்தாலும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மண்பானை சட்டியில் செய்கிறது ரொம்ப நல்லது. நான் எப்போவுமே நான்வெஜ் மண்பானை சட்டியில் தான் செய்வேன். சட்டி காஞ்சிச்சு நல்லா, இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. கொழுப்புன்னு சொல்லுவாங்க மட்டன்லாம், ஆனால் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எண்ணெய் நல்லா காயணும். சுகர் பேஷண்ட்டு அந்த மாதிரி பிபி இருக்கவங்கலாம் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூட சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எவ்வளோ எக்ஸசைஸ் யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. சட்டி நல்லா காஞ்சிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் பட்டை மசாலா பாக்கெட்டு தெரியும் உங்களுக்கு, அதில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். பட்டை மசாலா நல்லா புரிஞ்சுன்னா ஒரு ஸ்மெல் ஒன்று உங்களுக்கு வரும். அந்த ஸ்மெல் வரணும். ஸ்மெல் வந்ததும் வெங்காயம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லெண்ணெய் இல்லை, ஆனால் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. மட்டன் செய்யும்போது எந்த நான்வெஜ் செய்யும்போதும் நல்லெண்ணெய் செய்யுங்க. நல்லா நீங்கள் நல்லா காய வச்சுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு கசப்பு தன்மைலாம் இருக்காது. சில பேர் நல்லெண்ணெய் கசப்புன்னு சொல்லுவாங்க. நல்லா காய வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வாசனையாக இருக்கும் குழம்பு. நம்ம ஏற்கனவே தலைக்கறி வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு நிறையவே போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க குழம்புக்கு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. சட்டி இந்த மண்பானை ஐட்டம்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கேன்னா பட்டை மசாலா போட்டிருக்கேன். பட மசாலா நல்லா புரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு கருவேப்பிலை போட்டேன். கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது கூட இப்போது
தக்காளி நறுக்கணும். தக்காளி நற மூணு தக்காளி சொல்லியிருந்தேன், வெங்காயம் ரெண்டு சொல்லியிருந்தேன், பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு. மண்பானை செஞ்சீங்கன்னா, மண்பானையில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த குழம்பே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வச்சுன்னு கூட நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், சிக்கத்தில் வீணாக போகாது. இப்போல்லாம் எல்லாம் குக்கர் நான் ஸ்டிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நான் ஸ்டிக் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கெல்லாம் உடம்புக்கு நல்லது. நான் ஸ்டிக்கி அதிலே மூட் போட்டுருக்கும். நான் ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் தேக்க தேக்க உங்கள் வயிற்றுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டிக்கர் இந்த மாதிரி பாத்திரங்களை யூஸ் பண்ணுறது வந்து மண்பானை யூஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு, கிரேவி, இதை தொக்கு செய்யறதுலாம் நீங்கள் இதில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும். சைட் பை சைட் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட என்ன மசாலா சேர்க்க போகிறோன்னா, நான் உங்களுக்கு மட்டன் குழம்பு மசாலா சொல்லியிருந்தேன், மட்டன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா மூணு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறோம். இல்லையா மட்டன் பாக்கெட் இருக்கும், மட்டன் மசாலா பாக்கெட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுல பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயத்தூள் நல்லா பிளெண்ட் ஆகி குழப்பம் வந்துடும். ஸோ இப்போ நான் மட்டன் மசாலா தூள் சொல்லியிருந்தேன், ஆனால் அதை ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசல் போகும். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்போட கலருக்கும் கொஞ்சம் ஸ்மெல் வராமல் இருக்கும். மஞ்சள் தூள் அதேசியே உங்களுக்கு இருமி நாசினின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் தூள் நீங்கள் எவ்வளோ கிலோ சேர்த்துக்கிறீங்களோ கேன்சரை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரிசர்ச்சில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெய்லி மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா தூள்லாம் நல்லா பச்சை வாசலாக போகுது. அந்த மசாலா தூள் நல்லா ஸ்மெல் போன பிறகு தேவையான உப்பு, நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். கல் உப்பே யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் எப்பவுமே நல்லது. கல் உப்பை போட்டுட்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி. இந்த மசாலா கூட நீங்கள் கசகசா கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. கசகசா ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க, உடம்புக்கு நல்லது கிடையாது. மீடியமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கசகசாவும் ஹெல்தி தான். இந்த மசாலா ஊற்றிட்டு நல்லா பண்ணுங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல, நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பச்சை வாசனை போய் இந்த தேங்காய் கொஞ்சம் திக்கனாகும், கொஞ்சம் கட்டியாகும். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மசாலா போட்டோம், வெங்காயம் போட்டோம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணோம். ஃப்ரை பண்ணிவிட்டு மட்டன் மசாலா தூள் போட்டிருக்கோம், மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், உப்பு. அரைச்சி வச்ச ஐட்டம் பார்த்திங்கன்னா தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டோம். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வரும். இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு, புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்குலாம் தெரியாது இந்த மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியான ஐட்டம்ஸ் தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும், பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு சமைக்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி யூடியூப்பு இந்த மாதிரி சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஈஸியாக சமையல் செஞ்சு நீங்கள் பாராட்டுக்கலாம் வாங்கலாம். எண்ணெய் வருது பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி எண்ணெய் வெளியே வரணும். பாருங்க சைடில் எண்ணெய் வெளியே வருது. இப்போ வந்துச்சுன்னா நம்ம ஏற்கக்கூடிய மட்டனை, மட்டன் தலைக்கறியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்து இப்போ கொட்டிடுவோம்.
மட்டனை போட்டுருங்க வேக வச்ச மட்டனை தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கிளறி விட்டுருங்க கொதி வந்து இதுலேயும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் நம்ம ஊற்றுற எண்ணெய்லாம் மேலே வந்து நிற்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு ஸோ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி லைட்டாக தண்ணு மாதிரி வச்சுருங்க சீக்கிரம் வந்துடும் இந்த தலைக்கறி குழம்புன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தவங்களுக்கு இந்த தலைக்கறி குழம்பு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம அம்மா நமக்கு சொல்லி கொடுத்தது தான் நம்ம தலைக்கறி குழம்பு எண்ணெயெலாம் வெளியே வந்துருச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிடுங்க இந்த தலைக்கறி குழம்பு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தவங்களுக்கு சாப்பிட சொல்லுவாங்க ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை போனுக்கு நம்ம எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது நம்ம அடிக்கடி சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்